தர்மத்துக்கு அளவுகோல் எது? மனோ தர்மமா சாஸ்திர தர்மமா? இது சில நேரங்கள் அந்த மாதிரி கேள்விகள் வந்துடுது. அதாவது சாஸ்திரம் ஒன்று சொல்லுது, மனசாட்சி ஒன்று சொல்லுது, இதில் மனசாட்சியை பின்பற்றதா சாஸ்திரத்தை பின்பற்றதா சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் பெரியவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மனசாட்சியை விட சாஸ்திரம்தான் பெருசு நிச்சயம் எடுத்துக்கிடணும்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், மனசாட்சிங்கிறது சும்மா தேவையில்லாததுலாம் சொல்லுங்க. ஒருத்தன் ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு கொள்ளைக்காரன் போகிறான், இந்த வீட்டில் கொள்ளையடிக்கிறதா அந்த வீட்டில் கொள்ளையடிக்கிறதான்னு சொல்லி நினைக்கும் பொழுது, மனசாட்சி இருந்துன்னா இந்த வீட்டில் கொள்ளையடிக்கணும்னு சொல்லுவோம். இப்போ அவன் மனசாட்சி அவன் அவ்வளோ பேசும், அதுக்கு மேலே உள்ள தர்மம்லாம் அவனுக்கு தெரியாது. இந்த வீட்டில் கொள்ளையடிக்கிறதும் பரவாயில்ல அந்த மாதிரி லாங்குவேஜ் தான் பேசும். அதனால வந்து என்ன, கொஞ்சம் சாஸ்திரங்களை அனுசரித்து மனசாட்சியும் கொஞ்சம் இணைச்சிக்கிடலாம். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். திருமணம் செய்யும்போது ஜாதக பொருத்தம் பார்க்கிறோம், இது உண்மையிலேயே அவசியமா? இப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு பார்ப்போம். அந்த கர்மாவை பத்தி ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம், அதில் தான் அந்த ஜாதக ஜோதிடங்களை பத்திலாம் பார்க்க போறோம். அது இன்னைக்கு முடிஞ்சா ஈவினிங் செஷன்ல பார்ப்போம், அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இப்போ இதுல வந்து ஜாதக ஜோதிடங்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மையானது, அதில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அதை பயன்படுத்திக்கிடலாங்கிறது வந்து சில இதுகளெல்லாம் உதாரணமாக, இப்போ உங்களுக்கு ஒரு பெண்ணை பார்க்குறீங்க, ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த மனசுனுடைய பொருத்தங்களெல்லாம் கூட இதெல்லாம் ஜாதகங்கள், சில நட்சத்திரங்கள், அந்த ராசிகளை வச்சு சிலவங்களுடைய கேரக்டர்லாம் ஓரளவு அசஸ் பண்ணலாம். இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் நீங்கள் ஒத்து வருமாங்கிற மாதிரிலாம் நீங்கள் சிலதெல்லாம் அசஸ் பண்ண முடியும். ஏன்னா சிலவங்களுக்கு நம்ம வந்து நேரடியாக பழகிருந்தோம்னா நமக்கே தெரியும், அல்லது தெரிஞ்ச குடும்பமாக இருந்ததுன்னா நமக்கே தெரியும், அதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தோன்னு சொல்லிச்சுன்னா, நேரடியாக தெரிஞ்சிருந்ததுன்னா ஜாதகம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, தெரியாத உடனே இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிடலாம். இப்போ சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பொருத்தம் இல்லாத பார்த்துருந்தா சில நேரங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளட் குரூப்பே கூட சில நேரங்களில் கான்ட்ராஸ்டாக இருக்கும், ஒத்து வராமல் கூட போயிடும். அதெல்லாம் கூட சிலவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஜாதக பொருத்தம் இல்லாதவங்களுடைய பிளட் குரூப் வந்து, பிளட் குரூப்பே வந்து சயின்ஸ்லேயே வந்து சில குரூப்புகளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சில இதுகளெல்லாம் ஜாதகத்து மூலமாக கணிச்சிடுறாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால சில இதுகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சயின்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிடலாம். வேற நீங்கள் வந்து ஒரு மிஸ்டிக்கலாக நீங்கள் எடுத்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. வாசி யோகத்தை மட்டும் செய்தால் பிரம்மத்தை அடைய முடியுமா? இதனால் சமாதி கிடைக்குமா? அதாவது வாசி யோகம்ங்கிறது வந்து, அதெல்லாம் யோக மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டது. நீங்க அந்த மாதிரி சில அஸ்தமா சித்திகளை கூட அடையலாம். அந்த மாதிரி சில வாசி யோகத்தினால சில சித்திகள் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பிரம்மத்தை அடைகிறதுன்னு சொல்லி சொல்லும் பொழுதே அந்த கேள்வியே முதல்ல தப்பாது. ஏன்னா பிரம்ம, நம்ம பிரம்மத்தை அடையிறதுன்னு நம்ம பிரம்மத்துக்கு அப்பால் இருந்தால் தான் பிரம்மத்தை அடையவே முடியாது. நம்ம பிரம்மத்துக்கு அப்பால் இருக்கிறோமாங்கிறதே முதல்ல கேள்வியாக இருக்கு. நம்ம எப்பவுமே பிரம்மமாக தான் இருக்கிறோம், பிரம்மத்தினுடைய வெளிப்பாடாக தான் நாம இருக்கிறோம். இதை அடையிறதுன்னு சொல்லி எங்கள் ஒருத்தருமே கிடையாது. பிரம்மங்கிற ஆன்சர்ல பார்த்தோம்னா எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான். அடையிறதுன்னு சொல்லி ஒரு நபரை கிரியேட் பண்ணும் பொழுது அப்புறம் அந்த நபருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. இப்போ அதுவுமே ஒரு மனோரீதியான ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இந்த மனசுங்கிறத நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், மனதுங்கிறது வந்து வந்து போயிட்டே இருக்கணும். அதில் எதுவுமே மனசு வந்து நீங்கள் ஏதாவது அடையணும்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டை வச்சிடுறீங்க. நான் இப்படி தான் சொல்லி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டை வச்சு உங்களை நீங்கள் ஒரு தனிநபராக மாற்றிக்கிடுறீங்க. உண்மையிலே நாம் வந்து ஒரு தனிநபரே கிடையாது. எப்போவுமே வந்து ஒரு பிரவாகமாக பார்க்கும் பொழுது பார்வைக்கு தான் ஒரு, இப்போ நீங்கள் ஒரு ஆறு ஓடிட்டுருந்தீங்கன்னு சொன்னால் பார்த்தா எப்போவுமே இங்கே கான்ஸ்டண்டாக தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். உண்மையில் அந்த தண்ணி வந்து நிரந்தரமான தண்ணியே கிடையாது, எப்போவுமே புத்தம் புதுசாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த நான்கிற அம்சமே வந்து ஒரு லிவிங் ரிவராக தான் இருக்குது, ஒரு உயிருள்ள ஆறாக தான் இருக்குது வழிய ஒரு கான்ஸ்டண்டாக ஒரு அம்சமே கிடையாது. அதனால் வந்து நம்ம யார் எதையுமே அடையணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே அதுதான். அதனால் ரெண்டாவது அதுவுமே வந்து பிரம்மங்கிற கான்செப்டே நமக்கு வந்து வேற ஏதோ வகையில் இந்த மனதை புறக்கணிக்கணும், நம்முடைய தனித்தன்மையை புறக்கணிங்கிறதுங்கிறதுக்காகத்தான் பிரம்மங்கிற கான்செப்டே கொடுக்கப்பட்டிருக்க வழிய பிரம்மத்தை அடைகிறது பிரம்மத்தை அறிகிறதுங்கிறது தேவையே கிடையாது. சமாதி நிலை கிடைக்குமான்னு சொல்லி சொன்னால், சமாதிங்கிறது வந்து சில போனான்னு சொல்லி, இப்போ நம்ம வந்து தூங்குறோம், தூங்கும்போது ஒரு அன்கான்சியஸாக தூங்குறோம். அந்த ஒரு கான்சியஸ்னஸே கிடையாது, அன்கான்சியஸாக தூங்கிட்டு இருக்கிறோம்.
ஆனா அதே நேரத்துல சமாதி நிலைங்கிறது ஒரு கான்சியஸா தோன்ற ஒரு நிலைங்க பேர் தான் சமாதினு சொல்றது. அதனால அதனால எந்த லாபமே கிடையாது. அது வந்து யோக சாஸ்திரத்துல அது ஒரு உயர்ந்த நிலை அவ்வளவுதான். நம்மள வந்து ஒரு மனத்தை வந்து சில டிசைன் பண்ணி நம்மளை ஷேப் பண்றதுல ஒரு உயர்ந்த நிலையா இந்த சமாதி வர்ணிக்கப்படுது. மற்றபடி அதுக்கு வந்து வேற எந்த வகையான இம்பார்ட்டன்ஸுமே கிடையாது. மூன்று மலங்களையும் மூன்று குணங்களையும் பற்றி விளக்கவும் அதன் பயன்கள் என்ன. இது மூன்று மலம்கள்னா ஆணவம் கர்மம் மாயைங்கிற மாதிரி சொல்றான். முக்கணம்னா சமோரஜம் சத்வம் அந்த இப்ப இதுல வந்து இந்த மாயைங்கிறதே வந்து மாயைன்னு நீங்க சொல்லும் பொழுது மாயை வந்து அந்த முக்கண மாயைன்னு தான் சொல்றது. மாயைங்கிறத முக்கணம் சேர்ந்ததுதான் மாயைன்னு சொல்றது. ஆணவம் கண்மையும் கர்மம் சொன்னா அந்த கர்மம் தான் நம்ம ஏற்கனவே கர்மாக்களை வந்து கர்மம்னு சொல்றோம். கர்மான்னு சொல்றோம், கர்மம்னு சொல்லி சொல்றோம். ஆணவம்னா நான்கிற ஒரு அம்சத்தை சொல்றோம். நான் சொல்லி ஒருத்தர் இருக்குங்கிற மாதிரி, நான் சொல்லி ஒருத்தர் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிடுறோம். உண்மையிலே இருக்குது, ஆனா அது எப்பவுமே புதுசாவே இருந்துட்டு இருக்கு. அதை புதுசா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும் அவ்வளோவா. அதுல இருந்து அதனுடைய வெளிப்பாடு அவ்வளவுதான். நான்கிறது இல்லாம இருக்கணும்னு எல்லாம் அவசியமே இல்லை. இந்த நான்கிறது எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம சாட் இருக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா அது வந்து எப்போ இம்பார்ட்டன்ஸ் போயிருதுன்னு சொன்னா அதுக்கு நீங்க சைக்கலாஜிக்கலா அதுக்கு எந்த இதுவும் எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா மனோரீதியான எந்த அனுபவங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கலாம் பொழுது நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து பலம் பெற்றுட்டே இருக்கும். நீங்க எது இருந்தாலும் ஓகேன்னு சொன்னா அந்த நான்கிறது பலம் இல்லாமல் போயிடும். ஆனா அதே நேரத்தில் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்துல நீங்க பலமா இருக்கிறதா நல்லது. நான்கிறத பலமா வச்சுக்கிறதான் செய்யணும். நான் நீங்க உங்களுக்கு நீங்க பலமே கொடுக்கலன்னு சொன்னா எந்த செயலுமே செய்ய முடியாது. பலம் கொடுக்கறதுன்னு சொன்னாலே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுங்கிறது. நீங்க பிசிக்கலா நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், நீங்க பலவானா தான் இருக்கணும். ஆனா சைக்கலாஜிக்கலா வந்து நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதான் தப்பு. அங்க வந்து நீங்க வந்து உங்களுடைய பலத்தெல்லாம் விட்டுறணும். அங்க வந்து சரணாகதி தான் வந்து இலக்கா இருக்கணும். உங்களுக்கு எந்த பலமே இருக்கக்கூடாது. நீங்க வந்து அம்பளி வளர்ந்தா வந்து இந்த ஆணவத்தை விடுறதுங்கிறது, அது ஆணவத்தை விடுறதுங்கிறது தான் சைக்கலாஜிக்கல் மேட்டர். இப்ப நம்ம ஆன்மீக அம்சங்கள் எல்லாமே அகத்துக்கு தான் பொருந்தி வரும். புறத்துக்கு அதை நம்ம ரிலேட் பண்ணவே கூடாது. அகத்தை பொறுத்த அளவுல எந்த பிலாசபி எடுத்தாலும் அகத்தை பொறுத்த அளவுல நீங்க எடுத்துக்கிங்கன்னா எல்லாமே பொருத்தமா இருக்கும். அதே மாதிரி முக்கணங்கள்ங்கிறது சத்வகுணம் ரஜோகுணம் மாயை இதெல்லாம் தெரிஞ்சுன்னா இந்த மாயினுடைய அம்சம் இது அப்படிதான் இருந்ததுன்னா அது இயற்கையினுடைய அம்சங்கிற மாதிரி எல்லா குணங்களும் நமக்கு இருக்கு. சில நேரங்கள்ல வந்து ஆக்டிவேஷன் இருக்கும், சில நேரங்கள்ல வந்து அறிவு மேலோங்கி இருக்கும், சில நேரங்கள் வந்து சமோ குணங்கிறது வந்து அந்த எல்லாமே இல்லாதது ஓய்வு நிலை ஒரு ஜட நிலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுது. இப்ப உதாரணமா நீங்க செயல்படணும்னு சொல்லும் பொழுது ரஜகுணம் தேவைப்படும். அதே நேரத்தில் நீங்க எதையாவது சிந்திச்சு முடிவெடுக்கும் போது சத்வகுணம் தேவைப்படும். அதே நேரத்தில் இப்ப நல்லா தூங்குறீங்க அப்ப உங்களுக்கு சமோகணம் தான் தேவைப்படும். அப்ப எல்லாமே நமக்கு தேவைப்படுது. எந்த நேரத்துல எது தேவைப்படுதோ அந்த நேரத்துல அதை பயன்படுத்திக்கிறேன்.